இப்பதான் நம்ம சேனலுக்கு நீங்க முதல் முறையா வரீங்கன்னா தயவுசெய்து கீழே இருக்கிற ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டன் அழுத்தி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே அந்த பெல் பட்டன் அழுத்தி ஆல்னு கொடுத்துக்கோங்க. அப்பதான் நம்ம போற வீடியோ உங்களுக்கு தினமும் கிடைக்கும். சரி வாங்க இப்ப நம்ம வீடியோக்குள்ள போகலாம். இப்ப இந்த வீடியோல நான் சொல்ல போற கதையை கேட்டு பாருங்க, கண்டிப்பா உங்களுக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும். பாலை நிலங்களால் சூழப்பட்ட ஒரு தேசம். அந்த தேசத்தில் ஒரு பெண் தன்னுடைய ஒரே ஒரு மகனுடன் வாழ்ந்து வந்தாள். அவளிற்கு ஒரு கண் இல்லை. தன் மற்றொரு கண்ணை வைத்து கொண்டு வாழ வேண்டிய நிலைமை அவளுக்கு. கணவரின் இறப்பிற்கு பின் அவளுடைய சுவாசத்தின் ஒவ்வொரு மூச்சும் தன்னுடைய மகனின் எதிர்கால வாழ்வு பற்றியதாகவே இருந்தது. தன்னிடமிருந்த சொத்துக்களில் ஒரு பகுதியை விற்று மகனை ஒரு நல்ல தரமிக்க பாடசாலையில் சேர்த்தாள். மீதி சொத்தை தன்னுடைய மகனின் கல்வி தொடர்பான செலவிற்கு தயார் செய்திருந்தாள். நல்ல ஒழுக்கமிக்க மகன், இரக்கமானவன், புத்திசாலி, ஊரில் எல்லோருமே புகழும் வண்ணம் அவனுடைய செயல்பாடுகள் இருந்தன. பாடசாலையில் முதல் மாணவனாக வருபவன் அவன். காலங்கள் உருண்டோடின. தன்னுடைய பள்ளிப்படிப்பு தேர்வில் அவன் மிகச்சிறந்த மதிப்பெண்களை பெற்று அவன் வாழ்கின்ற ஊருக்கும் அவனுடைய பள்ளிக்கும் பெருமை சேர்த்தான். இந்த செய்தியை அறிந்தவுடனேயே அவனுடைய தாய் ஆவலுடன் பள்ளியை நோக்கி ஓடினாள். மகனுடைய வகுப்பறை எது என்று அறிந்து கொண்டு அங்கு சென்று மகனை கட்டியணைத்து முத்தமிட்டாள். இறைவனை புகழ்ந்தாள். சந்தோஷத்துடன் வீட்டுக்கு வந்து மகனுக்கு பிடித்தமான உணவை தயாரிக்க ஆரம்பித்தாள். மகனின் வரவை எதிர்பார்த்து வழிமேல் விழி வைத்து காத்திருந்த அந்த தாய் மகன் வந்தவுடன் பாசத்துடன் அருகில் சென்றாள். ஆனால் மகனோ முகத்தை திருப்பி கொண்டான். தாயுடன் பேசவில்லை. நேராக அறைக்குள் சென்று படுத்து விட்டான். அந்த தாய்க்கு ஒன்றுமே புரியவில்லை. பதற்றத்துடன் ஓடி சென்று என்னவென்று கவலையுடன் கேட்டாள். அதற்கு மகன் சொன்னான், நீ என் பாடசாலைக்கு ஏன் வந்தாய்? அங்கு அழகான பணக்காரர்கள் மட்டுமே வருவார்கள். நீயோ குருடி. என்னுடைய நண்பர்கள் என்னை குருடியின் மகன் என கூப்பிடுகின்றனர். இது எனக்கு மிகப்பெரிய அவமானம், வெட்கம். இதன் பின்னர் நீ என் பள்ளி பக்கம் வராதே என்று கத்தினான் கோபமாக. அதிர்ந்து போய்விட்டாள் தாய். ஆனாலும் மகனின் சந்தோஷம் கருதி இனி அவ்வாறு நடக்காது என சத்தியம் செய்தாள். இப்போது அவனுடைய சுபாவம் மேலும் மாறுபட ஆரம்பித்தது. தன்னை தேடி வரக்கூடிய நண்பர்கள் முன் வரவேண்டாம் என தாயை எச்சரித்தான். அவள் கண்கலங்கி சரி என்றாள். பின்னர் சில நாட்கள் சென்ற பிறகு தனக்கு குருடியுடன் இருப்பது வெட்கம் என்றும் தான் ஹாஸ்டலில் தங்கி படிப்பதாகவும் அவன் சொன்னான். கடைசியில் ஒரு நாள் வீட்டை விட்டே சென்று விட்டான். தாய் கதறி துடித்தாள். தினமும் தன்னுடைய மகனை நினைத்து அழுது புலம்பினாள். இறுதி பரீட்சையில் தேர்வாகி மருத்துவக் கல்லூரிக்கு மகன் தேர்வானது தாய்க்கு தெரிய வந்தது. தலைநகரம் சென்று படிக்க வேண்டும், நிறைய செலவாகும். தன்னிடம் மீதமிருந்த அனைத்து சொத்துக்களையும் விற்று மகனுக்கு அனுப்பி வைத்தாள் அந்த தாய். 5 ஆண்டுகள் பறந்து சென்றன. இப்போது அவனுடைய மகன் ஒரு மருத்துவன். ஆம், தலை சிறந்த மருத்துவன். அவனை பார்ப்பதற்கு அந்த தாய் எடுத்த அனைத்து முயற்சிகளும் தோல்வியிலேயே முடிந்தன. பின்னர் ஒரு நாள் ஒரு கடிதம் மகனிடமிருந்து வந்தது. அதில், அம்மா, நான் இப்போது இந்த நாட்டில் உள்ள தலை சிறந்த மருத்துவர்களில் ஒருவன். ஒரு குருடியினுடைய மகன் வைத்தியன் என்று தெரிந்தால் என்னுடைய கௌரவம் பாதிப்படையும். அதனால் நான் இந்த நாட்டை விட்டும் உன்னுடைய பார்வையை விட்டும் கண்காணாத தேசம் செல்கிறேன். இதுதான் அந்த கடிதத்தின் வரிகள். துடிதுடித்து போனால் அந்த தாய். சில வருடங்கள் கடந்தன. முதுமையும் வறுமையும் அவளுடைய ஒற்றை கண்ணுமே அவளிடம் எஞ்சியிருந்த சொத்துக்கள். பசி கொடுமையின் காரணமாக ஒரு பணக்கார வீட்டில் ஆயாவாக தினமும் வேலை செய்து வந்தாள் அந்த தாய். அந்த வீட்டின் எஜமானி இளம் வயது உடையவள், நல்ல இலகிய குணம் படைத்தவள், இறைபக்தி மிக்கவள். அவளும் ஒரு மருத்துவராகவே இருந்தாள். இந்த தாயை தனது தாயாக நேசித்து போதித்து வந்தாள். எல்லாம் நன்றாகவே நடந்தன. அவளுடைய கணவன் அமெரிக்காவிலிருந்து திரும்பி வந்தான். தன்னுடைய எஜமானியின் கணவர் வருகிறார் என்பதால் வாய்க்கு ருசியாக நல்ல உணவுகளை தயார்படுத்தி வைத்திருந்தாள் அந்த குருட்டு தாய். வீட்டுக்கு வந்த அவளுடைய கணவன் சில மணி நேரங்களுக்கு பின்னர் சாப்பிட அமர்ந்தான். உணவை ஆசையாக வாயில் அள்ளி திணித்தான். திடீரென்று அவன் முகம் மாறியது. கருமை அவன் முகத்தில் சூழ்ந்து கொண்டது. சடாரென தன்னுடைய மனைவியின் முகத்தை பார்த்து கேட்டான், இதனை நீதான் சமைத்தாயா என்று. மனைவி குழப்பத்துடன் இல்லையே என்றாள். அப்படியானால் யார் சமைத்தது? இது அவனுடைய 2வது கேள்வி. வீட்டு வேலைக்காரி சமைத்தாள் என்றாள் மனைவி. உடனே எழுந்த அவன் அடிப்படிக்கு சென்று எட்டி பார்த்தான். உள்ளே அவனுடைய குருட்டு தாய். அதிர்ந்து போனார்கள் 2 பேரும். இவள் இன்னமும் இங்கேயா இருக்கிறாள் என்னும் ஆத்திரமும் வெறுப்பும் அவன் மூளையை ஆட்டுவித்தது. என் மருமகளா என் எஜமானி என்ற சந்தோஷமும் மகிழ்ச்சியும் அந்த தாயின் இருதயத்தை நிரப்பின. உணர்ச்சிகளால் இருவருமே பேசவில்லை. மீண்டும் சாப்பாட்டு அறைக்கு வந்த மகன் சொன்னான், தன்னுடைய மனைவியை பார்த்து, இந்த குருடியை உடனடியாக கொண்டு சென்று வேறு எங்காவது கண்காணாத இடத்தில் விட்டுவிடு என கத்தினான். அவன் போட்ட சத்தம் அடுப்படியில் நின்ற அந்த அபலை தாயின் இதயத்தில் முட்டி மோதி நின்றது. துவண்டு போனாள்.
வாழ்க்கையை இதற்கு பிறகும் வாழ வேண்டுமா என்று எண்ணி கதறி கதறி அழுதாள். தன்னுடைய கணவனின் பிடிவாதமும் கோபமும் ஆவேசமும் எல்லை மீறி செல்லவே அவனது மனைவியான அந்த பெண், அதாவது அந்த மருமகள், வேறு வழியில்லாமல் அந்த தாய்க்கு போதுமான பணத்தினை வழங்கி பல நூறு கிலோமீட்டர் தூரத்தில் முன்பு அவள் வாழ்ந்து வந்த இடத்துக்கே மீண்டும் அனுப்பி வைத்தாள் அழுகையுடன். காலம் மீண்டும் வேகமாக ஓடியது. இப்போது அந்த மருத்துவனின் தலையில் மயிர்கள் பழுக்க ஆரம்பித்து விட்டன. அதாவது முடி நரைக்க ஆரம்பிச்சிருச்சு. உடல் பலம் சற்று சோர்ந்தும் போய்விட்டது. கணவனுடைய தொடர்ச்சியான சுயநலன், நன்றி மறந்து போதல் போன்ற காரணங்களினால் கருத்து மோதல் ஏற்பட்டு அந்த மருத்துவனின் மனைவியும் இவனை விவாகரத்து செய்துவிட்டு வேறு ஒருத்தனை திருமணம் செய்து கொண்டாள். இப்போது வைத்தியரிடம் பணத்தை தவிர வேறு எதுவுமே இருக்கவில்லை. தனிமரமாக எதிர்காலங்கள் சூனியமான சூழ்நிலையில் ஆறுதலுக்கு கூட தலைவரிட யாருமின்றி தனிமரமாக நின்றான். மெல்ல மெல்ல தன்னுடைய தாய்க்கு செய்த துரோகங்கள், அநியாயங்கள், நோகடிப்புகள் அவன் உள்ளத்தை உலுக்க ஆரம்பித்தன. ஒரு முறை நடுராத்திரியில் எழுந்து அம்மா என்று கத்தி அழும் அளவுக்கு அவனுடைய பாவங்களின் பாரம் அவனுக்கு புரிய ஆரம்பித்தது. ஒரு நாள் காலையில் அவன் தொலைபேசிக்கு ஒரு செய்தி வந்தது. அவனுடைய தூரத்து உறவினர் ஒருவர் பேசினார். உன்னுடைய தாய் தள்ளாத வயதில் மரணிக்கும் தருவாயில் இருக்கிறாள் என்பதே அந்த செய்தி. உடனடியாக அவன் தன்னுடைய காரில் கிளம்பி தாய் இருக்கும் இடத்துக்கு சென்றான். அவன் சென்றபோது அவளுடைய உயிர் பிரிந்துவிட்டது. உயிர் போன நிலைமையில் அவளை கட்டிலில் கிடத்தி வைத்திருந்தனர். இப்போது அம்மா என கதறி அழுதான். கண்ணீர் விட்டான். தன்னுடைய தாயின் உயிரற்ற உடலை நல்ல முறையில் அடக்கம் செய்ய உதவினான். இப்போது ஒரு கடிதத்தை அவனுடைய உறவுக்காரர் கொடுத்தார். தான் மறைந்த பின்னர் மகன் ஒருவேளை வந்தால் மட்டும் இந்த கடிதத்தை கொடுக்குமாறும், இல்லையெனில் எரித்து விடுமாறும் தாயார் கடைசி தருவாயில் வேண்டிக் கொண்டதாகவும் அவர் சொன்னார். அந்த கடிதத்தை அவன் பிரித்து படித்தான். அவன் கண்களில் இருந்து வழிந்த கண்ணீர் அந்த பாலைவனத்தையே சகதியாக மாற்றியது. அதில் இருந்த வரிகள் இதுதான். அன்பின் மகனே, எனக்கு தெரியும் என் உருவத்தை பார்ப்பது உனக்கு ஒருபோதும் பிடிக்காது என்று. அதனாலேயே என்னுடைய மரணத்துக்கு பின்னர் நீ வந்தால் மட்டும் இதனை கொடுக்கும்படி சொன்னேன். மற்றபடி உன் மீது என்னுடைய அன்பு என்றும் மாறாதது. அது இறைவனுக்கு மட்டுமே தெரிந்த விஷயம். மகனே, நான் குருடிதான். உனக்கு குருடி தாய் இருந்திருக்கக்கூடாதுதான். எனக்கு உன்னுடைய உள்ளம் புரிகிறது. உனது உள்ளத்து உணர்வுகளை நான் பெரிதும் மதிக்கின்றேன். நான் உன்னை சபித்தது கிடையாது, ஏன் கோபப்பட்டது கூட கிடையாது. எனக்கு ஒரு வாழ்க்கை வேண்டும் என்று இருந்திருந்தால் நான் இன்னொரு திருமணம் முடித்து நன்றாக வாழ்ந்திருப்பேன். ஆனால் உனக்காகவே நான் வாழ்ந்தேன். அதை நீ புரிந்து கொள்ளாமல் போய்விட்டாய். மகனே, உனக்கு தெரியுமா நான் ஏன் குருடியானேன் என்று? அப்போது உனக்கு சிறு வயது. சாலையில் நின்று நீ விளையாடி கொண்டிருந்தாய். ஏதோ ஒரு பொருள் உன் கண்ணில் பட்டு ஒரு கண் குருடாகிவிட்டது. பார்க்காத மருத்துவர்களே இல்லை. இறுதியாக மருத்துவர்கள் இன்னொருவருடைய கண் இருந்தால் மட்டுமே உன் மகனுடைய பார்வையை மீண்டும் கிடைக்க வைக்கலாம் என்று என்னிடம் சொன்னார்கள். எனக்கு என்ன செய்வதென்றே தெரியவில்லை. நேரமும் போதாது. அதனால் என்னுடைய ஒரு கண்ணை உடனடியாகவே தானம் செய்து உனக்கு பார்வை கிடைக்க செய்தேன். என்னுடைய கண்மணியே, என்னுடைய குருட்டு கண்ணே இன்று உனக்கு அழகான கண்களாக இருக்கிறது. நீ இந்த உலகத்தை, வாழ்க்கையை பார்ப்பதும் அந்த கண்களாலேயே. உனக்கு இதுவும் அவமானம் என்றால் உன்னுடைய வலது கண்ணை பிடுங்கி எரிந்துவிடு. ஏனென்றால் அது ஒரு குருடியின் கண்ணல்லவா? இல்லை, மனம் இருந்தால் அப்படியே விட்டுவிடு. அந்த கண்களால் நான் உன்னை தினமும் பார்த்து கொண்டிருப்பேன். இப்படிக்கு அன்புள்ள உன்னுடைய குருட்டு அம்மா. உண்மையாலுமே அந்த கதையை படிக்கும்போது நானே ரெண்டு மூணு தடவை எமோஷனல் ஆகிட்டேங்க. எனக்கே டக்குன்னு அழுகு வர மாதிரி ஆயிடுச்சு. இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்க நீங்கள் தயவு செஞ்சு உங்கள் அப்பா அம்மாவை கைவிட்டுறாதீங்க. இந்த கதையை விடவும் அழகாக ஒரு தாய் பாசத்தை எந்த அளவுக்கு எடுத்து சொல்ல முடியும்னு எனக்கு தெரியல. இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக பிடிச்சிருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். பிடிச்சிருந்தால் தயவு செஞ்சு ஒரு லைக் ஒன்று கொடுத்துருங்க. மேலும் இது போன்ற சுவாரஸ்யமான வீடியோக்களை பார்க்க நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.